ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் என்று கூறி வந்த திமுக திடீரென கண்டன போராட்டமாக மாற்றியது ஏன் என்ற அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியுள்ளது. ஆளுநர் ஆர் என் ரவி மாணவர்கள் மத்தியில் பேசும்போது, ஸ்டெர்லைட் போராட்டத்திற்கு பின்னால் இருப்பவர்களில் சிலர் அந்நிய நாட்டின் நன்கொடைகளை பெற்று அதன் மூலமாகவே இந்த போராட்டம் நடைபெற்றது என கூறினார். மேலும் இதில் இறந்தது அப்பாவி மக்கள் மட்டுமே என்று கூறியதுமே சமூக வலைதளங்களில் அது வேகமாக பரவி பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. இதற்கு பல்வேறு கட்சியினரும் இவரை விமர்சனம் செய்தனர். மேலும் திமுக ஆளுநரை பல வகைகளில் எதிர்த்தது. மேலும் ஆளுநர் ஆர் என் ரவி ஒரு மசோதாவை நான் கிடப்பில் போட்டாலே அதற்கு தள்ளுபடி என்று அர்த்தம் என கூறியதும் பல எதிர்ப்புகள் கிளம்பின. இதற்காக சட்டப்பேரவையில் ஆளுநருக்கு எதிராக தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. மேலும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழக சட்டப்பேரவையில் சட்டமியற்றும் அதிகாரத்தை நிலைநாட்டவும் மாநில மக்களின் நலனுக்கு எதிராக ஆளுநர் செயல்படுவதை தடுக்கும் முயற்சியில் மத்திய அரசும் குடியரசுத் தலைவரும் உடனடியாக ஆளுநருக்கு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை வலியுறுத்தினார். அதோடு ஆளுநருக்கு எதிராக முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்றும் கூறியிருந்தார். இதற்கு முன்னதாக பல அரசியல் கூட்டணிகளுடன் கருப்பு கொடி ஏந்திய போராட்டமும் முற்றுகை போராட்டமும் நடத்திய திமுக அரசு முதல் முறையாக ஆளுநரை எதிர்த்து தனி கட்சியாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவோம் என கூறியிருந்தது. ஆனால் அதன் பின்னர் கேரளாவில் ஆளுநர் முகமது ஆரிப் கானை விமர்சித்த அமைச்சருக்கு பதவி போனது போல் நமக்கும் நடந்துவிடுமோ என்ற எண்ணத்தில் திமுக இவ்வாறு பயந்து பின்வாங்கியது என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு முன்னதாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா ஆளுநரை எதிர்த்தால் அது முதல்வர் ஸ்டாலினுக்கே ஆபத்து என்று எச்சரித்ததன் காரணமாக கூட அவர் தனது முற்றுகை போராட்டத்தை கண்டன போராட்டமாக மாற்றியிருக்கலாம் என்ற தகவலும் கிடைத்துள்ளது. திமுகவின் இந்த செயல் குறித்து மூத்த பத்திரிகையாளரான சவுக்கு சங்கர் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் சிலவற்றை தெளிவுபடுத்தியுள்ளார். அதில் அரசியல் அமைப்பு ஆவணத்திற்கு எதிராக ஆளுநர் செயல்படுகிறார் என்று முற்றுகை போராட்டத்தை திமுக அரசு அறிவித்திருந்தது. பிறகு எந்த காரணத்தினாலோ முற்றுகை போராட்டத்தை கண்டன போராட்டமாக மாற்றி அந்த போராட்டமும் முடிவடைந்தது. ஆனால் முதலில் முற்றுகை போராட்டம் என்று கூறிய திமுக அரசு அதற்காக ஆளுநர்தான் செய்தது தவறு என்று எந்த ஒரு இடத்திலும் கூறவில்லை. அப்படி இருக்க முற்றுகை போராட்டத்தை ஏன் கண்டன போராட்டமாக மாற்ற வேண்டும்? இதிலிருந்தே திமுகவினரிடம் இருக்கும் அச்சத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆளுநருக்கு எதிராக முதல் முறையாக திமுக தலைமையில் முற்றுகை போராட்டம் ஒன்று அறிவிக்கப்படுகிறது. இவ்வளவு நாட்களாக கூட்டணி கட்சிகளை கூலிப்படையாக ஏவி விட்டுக் கொண்டிருந்த திமுக முதல் முறையாக நேரடியாக பங்கேற்பதாக அறிவித்திருந்தனர். முழுக்க முழுக்க பயத்தின் காரணமாகவே இது கண்டன போராட்டமாக மாறியது. இதன் காரணமாகவே பாஜக எதிர்ப்பு விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போடுகிறது என்று பகிரங்கமாக தனது கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார் சவுக்கு சங்கர். சவுக்கு சங்கர் திமுகவிற்கு பாஜகவை உளவு பூர்வமாக எதிர்ப்பதற்கு மிகப்பெரிய அளவில் அச்சப்படுகிறது என்பதை உறுதிபட தெரிவித்துள்ளார். மேலும் ஒரு துணிச்சல் இல்லாத தலைவராகவும் கூட்டணி கட்சிகளை மட்டுமே ஏவிவிட்டு தனது முற்றுகை போராட்டங்களை நடத்தும் கட்சியாகவும் திமுகவை மு க ஸ்டாலின் வழி நடத்துகிறார் எனவும் தற்போது பாஜகவிடம் அடிபணிந்தும் ஆளுநரிடம் தங்களுக்கு எதிரான ஆதாரங்கள் இருக்கும் என்ற பயத்தின் காரணமாகவே ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தை வெறும் கண்டன போராட்டமாக மாற்றியதாக மூத்த பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் இதன் பின்னணியில் உள்ள தகவல்களை தற்போது அம்பலப்படுத்தியுள்ளார்.